சோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோல ஏர்காட் பிளாக் தான் பார்க்க போறோம். சோ ஏர்காட் வந்தரும் ஸ்ட்ரைட்டா நாங்க போன பிளேஸ் கிளியூர் ஃபால்ஸ் ஏண்டா போகணும்னு நினைச்சு ஃபீல் பண்ற மாதிரி ஆயிடுச்சு. நிறைய படிக்கட்டு, செம்ம ஹைட்ல வேற இருந்துச்சு, எங்களால நடக்கவே முடியல. ஆக்சுவலி நாங்க லீவ் டேஸ்ல தான் வந்திருந்தோம். கிளியூர் ஃபால்ஸ் வர்றதுக்கே செம்ம டிராஃபிக், இன்ச் பை இன்ச்சா தான் வந்து கார் மூவ் பண்ணி கிளியூர் ஃபால்ஸ்க்கே ரீச் ஆனோம். இவ்வளோ கஷ்டப்பட்டு காரை ஓட்டிட்டு வந்திருக்கோம். ஸோ ட்ரை பண்ணி போயிடலான்னு சொல்லி சொல்லியே கீழே வரைக்கும் போயிட்டோம். பட் சீரியஸாகவே முடியலங்க. இறங்கி வந்த எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்க. படிக்கட்டு கொஞ்சம் இதுவாக தான் இருக்குது, கரெக்டாக ஸ்டெப்ஸ் மாதிரி இல்லை, கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் வரணும். இறங்குறதாவது ஈஸியாக ஈஸியாக இருக்கும் போல இருக்குது, ஏறும்போது தான் தெரியும் எவ்வளோ கஷ்டம்னு. அது என் பையனை வேறு நான் தூக்கிட்டு ஏறணும், என்ன பாடுபட போகிறோம் பார்த்துல. நடுவில் இங்கே ஸ்நாக்ஸ் சூடாக போட்டுக்கிட்டு இருந்தாங்க, சேர் கிடச்சா போடுன்னு உட்காந்துட்டோம். ஆக்சுவலி கீழே இறங்கி வர்றதுக்கு முன்னாடி என் ஹஸ்பண்ட் இளநீர் வேணுமான்னு கேட்டார். யாராச்சும் சில்லி கிளைமேட்ல போய் இளநீ குடிப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். பட் மேல போகணும்னு என்னால முடியல, ஒரு இளநீ வாங்கி தரீங்களான்னு குடிச்சிட்டு அப்புறம் தான் வேற பக்கமே போனேன். அந்த அளவுக்கு இருந்துச்சு. சோ ஃபைனலா கிரவுட் அன்னைக்கு ரொம்ப நீ பெயின் இருக்கிறவங்க, குழந்தைங்களை வச்சுருக்கிறவங்க, என்ன மாதிரி வீக் பாடியில் இருக்கிறவங்கெல்லாம் போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிங்க, போகலாமா வேண்டாமான்னு. இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்ததுக்கு காலாச்சும் நினச்சிட்டு போகலாமேன்னு கொஞ்ச நேரம் உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டே இருந்தோம். ஸோ இதுக்கப்புறம் லன்ச் தான், டைம் வேறு 2:30 ஆயிடுச்சு. இறங்கி ஏறினதில் வேறு செம்ம பசி. லன்ச்சுக்கு நாங்கள் வந்த பிளேஸ் வந்து ஷேர்வாயா ஹோட்டல். ஹோட்டல் ப்ளஸ் காட்டேஜ் வேறு இருக்குது, குட்டி பார்க்கு, கிட்ஸ் ப்ளே பண்ணுறதுக்கு கார் பார்க்கிங் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. எல்லாமே தனித்தனியாக அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. லவ் பர்ட்ஸுக்குன்னு ஒரு பிளேஸு, வாத்துக்குன்னு ஒரு பிளேஸு, கார்டனிங்லாம் நல்லா பண்ணி நல்லாவே மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாங்க. கிறிஸ்மஸ் டெக்கரேஷன் வேறு ஆல்சோ பண்ணியிருந்தாங்க. இங்கே ஒரு கிளாஸ் பிரிட்ஜுன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குன்னு சொன்னாங்க, அங்கே போய் பார்க்கலாமா இல்லை வேறு என்ன பிளான் பண்ணலான்ட்டு யோசனை பண்ணிட்டே இருக்கோம். ஃபுட்டு அவ்வளோவா டேஸ்ட்டு சரியில்லை, ஓகேவாக தான் இருந்துச்சு, பட் செம்ம காஸ்ட்லி. ஒரு லைம் ஜூஸே வந்து 100 ருபீஸ் அப்படின்ட்டு போட்டிருந்தாங்க. ஆர்டர் பண்ணி குடிச்சதுக்கப்புறம் தான் எங்களுக்கு வந்து பில் பார்த்ததும் ஒரே ஷாக்கிங்காக இருந்துச்சு. அவ்வளோதான், ஃபுட்டு ஓகே, ஆவரேஜ் தான். ஸோ நடந்து அப்படியே கார் பார்க்கிங் கிட்டே போய்கிட்டே இருக்கேன். என் கூட வந்தவங்கலாம் தொலைஞ்சு போயிட்டாங்க. ஸோ அவங்க எங்கே இருக்காங்கன்னு சொல்லி தேடி போய்கிட்டே இருக்கேன். Ready? Happy New Year!
ஸோ இப்போ வந்திருக்கிறது ஷேர்வாயா டெம்பிள். நியூ இயர்க்கு வந்தனால கேக் கட் பண்ணோம். ஆக்சுவலி இங்கே கிளைமேட் நல்லா இருக்கும்னு சொன்னாங்க ஈவினிங் டைமில், பட் நாங்கள் போனப்போ கொஞ்சம் பரவாயில்லாம தான் இருந்துச்சு. பட் நிறைய பேர் வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு தான் இருந்தாங்க. ஸோ நீங்கள் ஏற்காடு நல்ல கிளைமேட்டில் வந்தீங்கன்னா ஃபால்ஸ் அண்டு ஜென்ஸ் சீட்டர், லேடி சீட்டர், ரோஸ் கார்டன், இந்த ஷேர்வாயர் டெம்பிள், அதுக்கப்புறம் போட்டிங், இந்த மாதிரி நிறைய பிளேஸில் போய் நல்லா என்ஜாய் பண்ணலாம். ஃபைனலாக கிளாஸ் பிரிட்ஜ் கூட போகலாம், அதுவுமே சூப்பராக இருக்கும். ஸோ லாஸ்ட்டாக லன்ச்சு சரியாக சாப்பிட்றதுனால ஒரு காஃபி குடிக்கலான்ட்டு காஃபி குடிக்கிறதுக்கானே வந்துருந்தோம். செம்ம டயர், காஃபி குடிச்சதுக்கப்புறம் தான் கொஞ்சம் ரெஃப்ரெஷ்மெண்ட்டாகவே இருந்துச்சு. ஸோ ஃபைனலாக நாங்கள் போன பிளேஸ் கிளாஸ் பிரிட்ஜ். நான் என்ஜாய் பண்ண பிளேஸ்னால் இதுன்னு சொல்லணும். கிளாஸ்லேயே பிரிட்ஜ் பண்ணியிருக்காங்க, சர்ப்ரைஸ் பார்ட்டி பண்ணுறதுக்கு எல்லாம் பக்காவான பிளேஸ். இதுக்கான டீட்டெயில்டு வீடியோ நான் தனியாகவே என் யூடியூப் சேனலில் போட்டிருக்கேன், உங்களுக்கு வேணும்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏற்காடு வர்றவங்க கொஞ்சம் மார்னிங்கே சீக்கிரமாக வந்துடுங்க, அப்போ தான் நிறைய பிளேஸை வந்து சுற்றி பார்க்க முடியும். அந்த காஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்கள் ட்ராவல் அண்டு ஃபுட் எக்ஸ்பென்சஸ் மட்டும்தான். போட்டிங் போனால் மட்டும் அதுக்குன்னு தனியாக டிக்கெட் வாங்கணும், ப்ளஸ் பார்க்குக்கு போனால் டிக்கெட் கலெக்ட் பண்ணுவாங்க. மற்றபடி நீங்கள் சாப்பிட அதுக்கப்புறம் ட்ராவலுக்கு எவ்வளோ எக்ஸ்பென்சஸ் ஆகுமோ அது மட்டும்தான் இங்கே ஏற்காடில். மற்றபடி எதுக்குமே என்ட்ரன்ஸ் ஃபீஸ் எல்லாம் கிடையாது. ஸோ அவ்வளோதான், நாங்கள் கிளம்பிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.